அதிமுக பொதுக்குழு தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி தனி நீதிபதியை அணுகலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ரமேஷ். அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக, அதாவது கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழுக்கு எதிராக 22ஆம் தேதி வழக்கு விசாரித்த தனி நீதிபதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறலாம், இதில் உட்கட்சி விவகாரங்களை நீதிமன்றம் தலையிட முடியாது என்று தெரிவித்திருந்தார். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்துதான் பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் என்பவர் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்து அந்த வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் துரைசாமி, நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோருடைய அமர்வு திட்டமிட்டபடி பொதுக்குழு நடத்தலாம், அதில் 23 தீர்மானங்கள் மட்டுமே நிறைவேற்றலாம், மற்ற விவகாரங்கள் குறித்து விவாதிக்கலாமே தவிர எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதாவது அந்த 23ஆம் தேதி அதிகாலை இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அந்த 23 தீர்மானங்களும் நிராகரிக்கப்படுவதாக பொதுக்குழு உறுப்பினர் அதாவது உறுப்பினர் நிராகரிக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் டி வி சண்முகம் அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் தற்காலிக அவைத்தலைவராக இருந்த தமிழ் மகன் உசேன் நிரந்தர அவைத்தலைவராக நியமிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் வந்து ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்துதான், இந்த நடவடிக்கைகளை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுக்குழு உறுப்பினர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை வேண்டும் என்றே அவமதித்த இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் டி வி சண்முகம், டி ஜெயக்குமார், கே பி முனுசாமி மற்றும் அவைத்தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழ் மகள் உசேன் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வந்து கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்குதான் இன்றைக்கு நீதிபதி துரைசாமி, நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோருடைய அமர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்ரீராம், நீதிமன்ற உத்தரவை மீறி நியமிக்கப்பட்ட அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் நியமனத்திற்கு தடை விதிக்க வேண்டும், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியவர்களை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சட்டத்தின் கீழே தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்ட எடப்பாடி தரப்பு பழனிசாமி வழக்கறிஞர் விஜயநாராயணன், மேல்முறையீடு வழக்கை விசாரணைக்கு உகந்ததா என முதலில் ஆராய வேண்டும், அப்படி இருக்கு இந்த கூடுதல் மனுக்களை விசாரணைக்கு உகந்ததில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து இபிஎஸ் தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், அப்பீல் மனு விசாரணைக்கு உகந்ததா என்பதற்கு முதலில் முடிவு செய்ய வேண்டும் என்பது என்றும் 11ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என இந்த மேல்முறையீட்டில் கோரிக்கை வைக்க முடியாது, அவைத்தலைவர் இல்லாமல் பொதுக்குழுவை எப்படி கூட்ட முடியும் என்றும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு பொதுக்குழு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் எல்லாம் அவர் தரப்புல வாதிடப்பட்டது. அப்போது வந்து ஓபிஎஸ் தரப்புல மூத்த வழக்கறிஞர் அரவை பண்ணு ஆஜராகி இந்த பொதுக்குழுவை ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் மட்டுமே கூட்ட வேண்டும், மற்ற யாரும் கூட்ட முடியாது என்று தெரிவித்தார். ஒப்புதல் அளிக்கப்பட்ட 23 தீர்மானங்கள் தவிர வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடாது என்ற பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவு ஜூன் 23ஆம் தேதிக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த உத்தரவை மீறி, அந்த 23ஆம் தேதி அந்த பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மீறி அவர்கள் வந்து சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேனை நியமித்திருக்கிறார்கள். அதுவே எனவே இது வந்து நீதிமன்ற அவமதிப்பாகும். மேலும் இது தொடர்பாக அனைத்து வீடு ஆதாரங்களையும் தாக்கல் செய்வதாக ஓபிஎஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வந்து தாங்கள் பிறப்பித்த ஒரு உத்தரவு என்பது ஜூன் 23ஆம் தேதி பொதுக்குழுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஒன்று, அந்த ஜூலை 11ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த பொதுக்குழு தொடர்பாக நாங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, அதில் தலையிட முடியாது என்றும் குறிப்பிட்டனர். அது தொடர்பாக தனி நீதிபதி தான் நீங்கள் அணுகி நிவாரணம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த வழக்கில் வந்து ஓபிஎஸ், இபிஎஸ், அதே போல சி வி சண்முகம், தமிழ் மகன் உசேன், திண்டுக்கல் சீனிவாசன், முனுசாமி உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை வருகிற 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.